வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. ஓம் முருகா போற்று, ஓம் ரங்கராஜ தேசிகா போற்று. நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேங்க. என்னுடைய பேர் வந்து பிரபாகரன். கடந்த 25 வருஷங்களாக வந்து நான் ஓங்காரக்குடியில் துறையூருக்கு வந்து வந்துட்டுருக்கேங்க. இங்கே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலே நிறைய மாறுதல் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. திருமணமானதுக்கு அப்புறமேலே தான் என்னுடைய மாமனார் மூலமாக வந்து இங்கே அறிமுகமாகி இங்கே ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிது. அதிலிருந்து 25 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்திலேருந்தே ரொம்ப அடிப்படையான நிலைமையிலேருந்து தான் வந்து கீழேருந்து மேலே வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறிட்டு இருந்தது. குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு ஓங்காரக்குடியில் வந்ததுக்கு அப்புறமேலு புலால் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாமே வந்து ஓங்காரக்குடியிலோட கொள்கையெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு படிப்படியாக வந்து வாழ்க்கையில் வந்து மேன்மேலும் முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. அது மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேங்க. ஓங்காரக்குடியில் ஆசான உங்கள் மாமனார் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான முதன் முதல்ல வந்து சந்திக்கிறப்ப உங்கள் மனசில் என்ன தோணுச்சுங்க ஐயா? முதல் முதல்ல வந்து பார்க்கும்பொழுது இங்கே அன்னதானம் பெரிய அளவில் நடைபெற்று இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருந்ததை விட ஓரளவுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் ஓங்காரக்குடியில் இருந்து எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது. ஐயாவை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஞானியை பார்க்குற ஒரு அந்த ஒரு சிந்தனை தான் முதல் தடவை பார்க்கும்போது வந்ததுங்க. சைவத்தை கடைபிடிச்சி அவர் சொன்ன அறிவுரைகள்லாம் நடந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு எங்களுக்காக ஒன்று ரெண்டு இதுமாதிரி சொல்லுங்க ஐயா. இல்லை, கிட்டத்தட்ட ஓங்காரக்குடியிலுக்கு கடந்த 25 வருஷமாக வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சைவத்தை கடைபிடிச்சி ஆரம்பித்து ஒரு 8-9 வருஷம் கழித்து அது வரைக்கும் வந்து எங்களுடைய பரம்பரை வீட்டில் வந்து தான் இருந்தோம் நாங்கள். அது வந்து ஆர்டினரியான பழைய வீடு. அது அதை வந்து புதுப்பித்து இன்றைக்கி இருக்க அளவுக்கு ஓரளவு நல்ல அளவுக்கு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து 2008 வந்து எங்களுக்கு அமைஞ்சது. அது ஓங்காரக்குடியிலுக்கு வந்து இந்த சைவத்தை கடைப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது சாத்தியமானதுங்க. ஓங்காரக்குடியிலிருக்கு 25 வருடமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் நண்பர்கள்ட்ட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க குடியில் பற்றி? நான் வேலை பார்க்குற என்னுடைய அலுவலகத்துலேயும் சரி, அப்புறம் என்னுடைய பழக்க வழக்கத்தில் இருக்க நண்பர்களும் சரி, எப்பொழுதுமே வந்து ஓங்காரக்குடியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றியும் இதனுடைய மகத்துவத்தை பற்றியும் எப்பயுமே வந்து நான் பகிர்ந்துக்கிறது உண்டு. அதன் மூலமாக நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க, ஐயாவோட ஆசி பெற்றிருக்காங்க, அதனுடைய பலனையும் அனுபவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்னும் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பட்டத்துலேருந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி வந்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அப்படி எதுனா இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. இல்லை, ஒரு சிலர் வந்து இந்த கடன் பிரச்சனையினால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த சமயத்தில். அப்போ வந்து ஓங்காரக்குடியில் பற்றி நான் சொல்லி விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறமேலு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசி பெற்றுட்டு அதுக்கப்புறமேலு அவங்க அந்த சைவத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுட்டு வராங்க. இப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி தெரியாதுங்க ஐயா. ஓங்காரக்குடியில்னா என்ன, ஓங்காரக்குடியில் ஆசான்னா யார் அப்படிங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு விளக்கி சொல்கிற விதமாக ஓங்காரக்குடியில் ஆசான் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் கடந்த 36-37 வருஷமாக வந்து இங்கே தவம் இருந்து ஓங்காரக்குடியில் இந்த அளவுக்கு மேம்பாடு இது பண்ணி தினமும் அன்னதானம் பண்ணி மற்ற துறையூர் அனைத்து பகுதிகளுக்கும் வந்து அன்னதானமும் மற்றும் மருத்துவ வசதி கல்வி வசதி அனைத்தையும் வந்து இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தொண்டு வந்து நாடு தலைவன் அளவில் மேலே மேலே வந்து பல நிறைய கிளைகள் வந்து இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? நாங்கள் இப்போ வார வாரம் சேலம் பகுதியிலேயே வந்து அங்கே இருக்கிற கோயில்களில் வந்து வார வாரம் அன்னதானம் வந்து செய்துட்டு வரோம். வீட்லேயே செய்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு வந்து பரிமாறிட்டுருக்கோம். வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அங்கே எங்களுக்கு கஞ்சமலை சித்தர் வந்து அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயில் அது. ஸோ அங்கே வந்து வருடத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ முடிந்த அளவுக்கு அங்கே இருக்கிற அனைவர்கிட்டையும் நிதி திரட்டி அதன் மூலமாக வந்து ஒரு 1000-2000 பேருக்கு வந்து அன்னதானமும் இதுவும் வந்து ஐயாவுடைய கொள்கையும் வந்து பரப்பிட்டு வரோம். இந்த அன்னதானங்கள்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்குங்க ஐயா?
இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியும் வாழ்க்கையில் ஒரு அமைதியும் நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த இதை வந்து சிந்தனை பண்ணி அதை அறியக்கூடிய ஒரு பரிபக்குவமும் கிடைச்சிருக்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான். அது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க.